உங்களுடைய சமூக இருக்கை. பொது மனிதனாக ஒவ்வொருவரும் மாறுதல் வாழ்வின் விதி. நாம் மாறித்தான் ஆக வேண்டும். கிணற்று தவளைகளாக வாழ்வதற்கு மாணவர்களாக முடியாது. அவர்கள் பிறந்தது எங்கோ ஒரு தீவில் இருந்தாலும் அவருடைய கனவுகளும் கடமைகளும் உலகம் சார்ந்ததாயிருக்கிறது. ஏன் அதையும் மிஞ்சி பிரபஞ்சம் திரும்பியதாய் மாறிவிடும். நண்பர் எஸ்போ ஒரு முறை சொன்னார், எதிர்காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் பெருமையை உலகத்துக்கு பிரகடனம் செய்ய புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் முன்னணியில் இருப்பார்கள். அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த பேசாப்பொருளை பேசுகிற ஒரு தன்மை ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களிலே, ஜெயகாந்தனுடைய ஆளுமையிலே இருக்கு.